Hello friends, welcome to Johra's Kitchen. So in this video, I am going to open a parcel in India. I am going to take India in India. Molahatul, cashmere chili powder, manjatul, mallitul, jeeragatul, I am going to take India in India. Last time I was going to take India trip, I didn't take it. My luggage weight was a little bit. But I didn't say anything about it. So that's why I told my mom to pack it. But there is a lot of stuff in the shop. Let's see what's going on. அது போக ஃபரஸ் வந்து கொஞ்சம் books ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருந்தோம் அமேசான்ல டிங்கிள் books உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து book personே கடவே கிடையாது நான் ரொம்ப books ரொம்ப கம்மியான books தான் நான் படிச்சிருக்கேன் சோ அவனுக்காக இவ்ளோ books அவனுக்காக ஆர்டர் பண்ணிருக்கோம் ஏனா அவனுக்கு வந்து காமிக்ஸ்னா ரொம்ப இஷ்டம் அவன் book கொடுத்து நம்ம உட்கார வச்சிட்டோம்னா படிச்சிட்டே இருப்பான் சோ அவனுக்காக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் books ஆர்டர் பண்ணிருக்காங்க அதை நான் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பெட்டியை வந்து பிரிச்சு பார்த்தலாம் என்ன இருக்குன்னு நீட்டா பேக் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு மசாலா ஐட்டமுக்கு மேலேயும் ஒரு கவர் போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு கிளிங் ராப் போட்டுருக்காங்க சோ நான் ஒரு பாக்கெட் பிரிச்சிட்டேன் இன்னொரு பேக் நான் பிரிக்கல இன்னும் அது போக பாஸ்மதி அரிசியும் சீரக சம்பா அரிசியும் கொடுத்து விட்டுருக்காங்க பாஸ்மதி அரிசி இங்கே கிடைக்கும் பட் சீரக சம்பா வந்து டபுள் டியர் இதெல்லாம் இங்கே ரொம்ப அவைலபிளாக இல்லை கிடைக்கிறது இல்லை நம்ம தேடி போகும்போது அந்த ப்ராடக்டை இருக்கிறது இல்லை சீக்கிரமாகவே காலியாக போயிடுது ஸோ நான் எப்போவுமே யாராவது வர மாதிரி இருக்காங்க அப்படின்னாக்கா நான் ரெண்டு ரெண்டு பேக்கெட் சொல்லுவேன் அதனால் நான் லாஸ்ட் டைமும் இது லிஸ்ட்டில் இருந்தது பட் எனக்கு வாங்க முடியல இப்போ எங்கள் அம்மா வாங்கி கொடுத்து விட்ருக்காங்க ஓ இது டோட்டலாகவே வேறு பிராண்ட் ஏதோ அலிஃப் லைலா அப்படின்னு சொல்லிட்டு சீரக சம்பா அரிசி நான் வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இதில் வந்து தேங்காய் சோறு நெய் சோறு பிரியாணிலாம் செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஆனால் மெயினாக தேங்காய் சோறு நெய் சோறுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன் சில்லி பவுடர் இது வந்து நார்மல் சில்லி பவுடர் எங்கள் அம்மா வந்து இந்த குண்டு மிளகா நீட்டு மிளகா கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு அது ஒரு நார்மல் சில்லி பவுடர்னு சொல்லி அரைப்பாங்க அதுக்கப்புறம் இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் எங்கள் வீட்டில் காஷ்மீர் சில்லி பவுடர் தனியாக வச்சுக்க மாட்டாங்க பட் நான் வந்து தனியாக காஷ்மீர் சில்லி பவுடர் வச்சுப்பேன் ஸோ அது ரெண்டுமே தனியாக கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா மற்ற மசாலா விட மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு பட் இது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எங்கள் அம்மாட்ட தான் கேட்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தூள் எனக்கு ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் இருக்கும் மல்லித்தூள் நான் பக்கத்தில் கடையில் தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அல்ஹம்துலில்லாஹ் வந்துருச்சு ஸோ வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் எப்படியும் எனக்கு இது ஒரு 6 months வரும் அப்புறம் மஞ்சத்தூள் இது வந்து சீரகத்தூள் நீங்கள் எல்லோரும் கேட்கலாம் வெளியில் கடையிலே கிடைக்கிது ஏன் இதை வந்து அங்கேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பட் எனக்கு வந்து நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சிலேருந்து வீட்டு மசாலா தூளை போட்டு சமைச்சே எனக்கு பழக்கமாயிடுச்சு நடுவில் கொஞ்சம் நான் வெளியில் வாங்குவேன் அது காலியாக போகிற சமயத்தில் நம்ம வெளியில் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஸோ வாங்கும் போது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது அந்த சமையலில் என்னமோ கலர் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டுமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்மளுக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியுது அப்படின்ற பட்சத்தில் நான் அங்கேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸோ மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்துச்சு இனி ஒரு 6 months பிரச்சனை கிடையாது இது எல்லாத்தையும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுவேன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுறப்போ எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் அந்த மாதிரி இருக்கும் ஸோ 3 சீரக சம்பா அரிசி அது போக ஒரே ஒரு இந்தியா கேட் அரிசி வாங்கி கொடுத்துருக்காங்க ஓகே இது போக நெய்யும் பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க இது வந்து ட்ரிப்பிள் கேனில் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சின நெய் ஸோ இதை வாங்கி எப்போவுமே எனக்கு நெய் கொடுத்து விட்ருவாங்க குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் போட்டு கொடுக்குறதுக்கு ஸோ ஃபுல்லாக நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கூட ஒழுகலை நெய்யும் ஆல்மோஸ்ட் காலியாக போகிற ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ வந்தது நல்லதாக போச்சு ஸோ இவ்வளோ தான் வந்துச்சு மசாலா ஐட்டம்ஸ் அடுத்து ஃபரஸோட books பார்த்துடலாம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பிரித்து இங்கே நிறைய books கிடைக்குது பட் நாங்கள் தேடின மாதிரி books இங்கே கிடைக்கல இங்கே வந்து காமிக்ஸ் books வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது எல்லாமே அடல்ட்ஸ் ரீட் பண்ணுற books மாதிரி தான் இருக்குது ஸோ அவனுக்காக அவன் ஏஜுக்கு ரீட் பண்ணுற புக்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க நான் செலக்ட் பண்ணல எதுவுமே ஹஸ்பண்ட் தான் ஆன்லைனில் பார்த்து வாங்கினது டிங்கிள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான காமிக் புக் இது ஸோ அதிலே நிறைய சீரீஸ் வரும் டிங்கிள் டபுள் டபுள் டைஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு புக் இருக்குது
தந்திரி த மந்திரி எல்லாமே டிங்கிளோட கலெக்ஷன்ஸ் தான். நான் அப்படியே சும்மா உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் மட்டும் காமிக்கிறேன். இதுலேயே குட்டி காமிக் புக்ஸ்லாம் இருக்குது, ட்ராவலிங் அப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம். இது வந்து டின்டின் சீரீஸ் புக். இது ரெண்டுமே என் பையனுக்கு வந்து புக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட கொடுத்துட்டோன்னா ஒரு 2-3 இயர்ஸ் கூட உட்காந்து இதை படிச்சுட்டே இருப்பான். அவனுக்காக தான் இந்த புக்ஸ் எல்லாமே வாங்கினது. ஆன்லைனில் கொஞ்சம் விலை கூட தான், பட் பையனுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால புக்ஸ் தானே நல்லது தான் கேட்குறான், அதனால் அவனுக்காக வாங்கியாச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஊர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் நைட் டின்னருக்கு வந்து பாவ் பஜ்ஜி செய்ய போகிறேன். ஸோ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இன்றைக்கி நான் பஜ்ஜியும் பாவ் பன்ஸும் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இன்றைக்கி டின்னருக்கு அதுதான். இங்கே வந்து கிளைமேட் செம்மையாக இருக்குது, ஸோ அதுக்காக நான் அதை பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1 கப் பால் எடுத்துக்கோங்க. பால் வந்து சூடாக இருக்கணும், ரொம்ப சூடாக இல்லை, வார்மாக இருக்கணும். இந்த விரல் விட்டு பார்த்திங்கன்னா வார்மாக இருக்கணும். பால் போட்டாச்சு. அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் போட்டு கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ப்ளூ மாதிரி மேலே வரட்டும். ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்துருக்கு பாருங்கள். க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும், அப்போ தான் வந்து ஈஸ்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்ம எந்த ரெசிபி வந்து ஈஸ்ட் பேஸ் பண்ணி செய்கிறோமோ அது நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஓகே, இதுக்கப்புறமா இந்த பவுலில் நான் 3 கப் மாவு எடுத்திருக்கேன், 2 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு. அதை வந்து இது உள்ளே சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நான் 1 கப்பும் பால் தான் விட்டுருக்கேன், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். மாவு வந்து நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும். 4 டேபிள்ஸ்பூன் உருக்குன பட்டர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பட்டரை சேவ் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும் கடைசியில் நம்ம தடவுறதுக்கு. இப்போ மாவு வந்து நம்ம ஒன்று சேர்ந்து கொண்டு வந்தாச்சு, இப்போ கையால் நம்ம வேலை செய்ய போகிறோம். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், ஆனால் பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. கையில் ஒட்டாத வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். சரி, நான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நல்லா நான் பிசைஞ்சிட்டேன், நீங்கள் இதை பவுன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி நல்லா டக்கின் பண்ணிவிட்டு மேலே வந்து பட்டர் தடுப்பிக்கோங்க. ட்ரை ஆகாமல் இருக்கணும். இதுக்கு மேலே ஒரு கிளிங் ரேப் போட்டு மூடிடுங்க. இப்போ இது 1 hour நல்லா ரெஸ்ட் பண்ண விடுங்க. இன்றைக்கி வந்து மழை நல்லா பெஞ்சிட்டே இருக்குது காலிலேருந்து. ஸோ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா அவனில் வச்சு க்ளோஸ் பண்ணிட போகிறேன். ஸோ அது அந்த சூட்லேயே அப்படியே 1 hour இது நல்லா உப்பி மேலே வந்துடும். சரி, 1 hour கழித்து பார்க்குறோம். 1 hour ஆச்சு, மாவு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இது ஒரு பஞ்ச் கொடுத்துடலாம், அந்த ஏர் பாக்கெட்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி வரணும். இன்னொரு வாட்டி நீட் பண்ணிக்கோங்க. சரி, நான் தரேன். மாவு வந்து நான் கீழே மாற்றிட்டேன். இப்போ இது ஒரு ராடு மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நைஃபோ இல்லைனாக்கா இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சு இதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். நான் ஒரு கேக் பேன் எடுத்திருக்கேன், அதில் வந்து பட்டர் போட்டு நல்லா தடவியிருக்கேன். ஸோ அதில் பிளேஸ் பண்ணிடுவோம். ஆமாம், பிரெட்டு தான். ஸோ ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் இடைவெளை விட்டு வரீங்க, ஏன்னா மறுபடியும் நம்ம இது வந்து ரேஸ் பண்ண விடுவோம் ஒரு 45 மினிட்ஸ்க்கு. ஸோ அதுக்குள்ளேயும் அது வந்து மெர்ஜ் ஆகிடும் ரெண்டுமே சேர்ந்து. நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. எனக்கு வந்து 12 உருண்டை கிடச்சிருக்கு. ஓகே, இதை வந்து மறுபடியும் கிளிங் ரேப் போட்டு ஒரு 45 மினிட்ஸ் ரேஸ் பண்ண விட்டுருங்க. கடைசி அதாவது 45 மினிட்ஸ்க்கு கடைசி ஒரு 15 நிமிஷம் அவனை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ண போகிறோம். ஸோ 45 மினிட்ஸ் கழித்து காமிக்கிறேன். 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், மறுபடியும் ரைஸ் ஆகி நல்லா வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பட்டர் தடவுறேன். நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம், முட்டை இல்லைனாக்கா பால். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அமுக்கிறாதீங்க, மெதுவாக தொட்டு தொட்டு வைங்க. காலி ஆகிடுச்சுமா பாரு. இப்போ அவன் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நான் பேக் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் டைமிங் சொல்கிறேன். ஓகே, அவன்லேருந்து எடுத்துட்டேன், நல்லா ஹாட்டாக இருக்குது. இதுக்கு மேலே பட்டர் தடவிடலாம். பாவ் பன் வந்து சூடாக இருக்கும் போது தடவுங்க, அப்போ தான் ஒரு கிளாஸி லுக்கு. இது நான் தனியாக கவுத்திடுறேன். கம்ப்ளீட்டாக ஆறட்டும், நான் அப்புறமா கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு மேலே ஒரு டவல் போட்டு மூடி வச்சுருங்க, அப்போ தான் உங்கள் ப்ரெட்டு வந்து அந்த பன் வந்து அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். ஓகே, ஆறின பிறகு காமிக்கிறேன். கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு, நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். பன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள்.
நம்ம பாவலா ரெடியா இருக்கு நம்ம பாஜி பண்ணிரலாம் ஓகே பாஜி பண்றதுக்கு நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துர்க்கேன் பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட் கொடமளகா இது எல்லாத்தையும் ஒரு மீடியம் சைஸா கட் பண்ணி வேக வைக்கிறதுக்காக உப்பெல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கேன் இது கூட என்ன பண்ணனும்னா தக்காளி ஒரு நாலு தக்காளி சின்ன தக்காளி தான் எடுத்துர்க்கேன் சோ அதையும் சேர்த்துட்டு நம்ம வேக வைக்க போறோம் இத நான் லைட்டா தண்ணி அலசி ஊத்திக்கிறேன் காய்கறிலாம் வேகற அளவுக்கு நீங்க நல்லா விசில் வச்சு வேக வச்சிருங்க நாலு விசில் வச்சா சரியா இருக்கும் எல்லா காய்கறியும் வெந்துரும் வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம தாளி காலம்ச்சிரலாம் சோ ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதெல்லாம் oil போட்டுக்கோங்க கொஞ்சம் அதிகமா தான் விடணும் நம்ம கடைசியா பட்டரும் போடுவோம் சோ 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil போடுறேன் oil காஞ்சதும் வெங்காயம் As usual, வெங்காயம் வேகறதுக்கு உப்பு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்ல சோ வெங்காயம் சேர்க்கும்போது நீங்க பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம் நம்ம போட்ட காய்கறி தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு ஆவி பறக்க இருக்கு இது வந்து நம்ம மேஷ் பண்ணனும் ஆனா நம்ம அந்த வெங்காயோட மசாலா போட்ட பிறகு இத போட்டுட்டு மேஷ் பண்ண போறோம் ஓகே இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் சூடா ஆறட்டும் வெங்காயம் வந்து பொன்னிறமா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு நான் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் காஷ்மீர் சில்லி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயத்துக்காக காய்கறி போட்ட பிறகு இன்னொரு டீஸ்பூன் சேர்த்துப்போம் உங்ககிட்ட பாவ் பஜ்ஜி மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் ஸோ லைட்டாக இந்த வெங்காயத்தோடு இதை சாட்டே பண்ணிடுங்க அப்போ தான் அந்த கலர் வந்து கிடைக்கும் வேறு எந்த கலருமே நீங்கள் ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ண அவசியமும் இல்லை காஷ்மீர் சில்லி பவுடர் மட்டும் போட்டால் போதும் உங்களுக்கு அதுவே நல்ல கலர் கொடுக்கும் இப்போ கொஞ்சம் ஆயில் ஊச டை வருது இல்லை இந்த டைமில் நம்ம வேக வச்ச காய்கறி தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க இதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அது கூட நான் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் 2 டீஸ்பூன் சாட் மசாலா அதுலேயே உப்பு இருக்கும் ஸோ உப்பு நீங்கள் சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கணும் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் மேஷ் பண்ணி விடுங்க இந்த தக்காளி சாட் மசாலா இந்த புளிப்பெல்லாம் வந்து ஒரு சமமாய் வர்றதுக்கு நம்ம கொஞ்சமாக சக்கரை ஆட் பண்ணணும் நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லா மசாலாவோட சேர்ந்து மர்ஜ் ஆகி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பட்டர் போட போகிறோம் ஓகே கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் கொதி வந்துருச்சு இல்லையா நடுவில் வந்து ஒரு வெல் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க மிச்சது எல்லா மசாலாவையும் ஓரமாக தள்ளிடுங்க இதில் வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ண போகிறோம் நடுவில் வந்து பட்டர் ஆட் பண்ண போகிறோம் ஸோ பட்டர் அப்படியே உருகட்டும் ஸோ பட்டர் மெல்ட் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம கடைசியாக கஸ்தூரி மெத்தி போட போகிறோம் அது போட்டுக்கோங்க லாஸ்டில் நான் அதை க்ரஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸோ அதை சேர்த்துல அதுக்கப்புறம் ஃப்ளேவர் வரும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பட்டர் ஆட் பண்ணலாம் ஆயில் ஊசட் ஆகி வர அளவுக்கு வரைக்கும் கூட நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் பட்டர் இப்போதைக்கு எனக்கு போதும் ஸோ டேஸ்ட்லாம் பார்த்துக்கோங்க கடைசியாக நீங்கள் லெமன் ஜூஸ் புரியலாம் சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி இருந்துச்சுனாக்கா அதையும் தூவி விட்டுக்கோங்க பாஜி வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம நெக்ஸ்ட் வந்து பாவை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம்